மறைந்த திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகனின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக சென்னை நந்தனத்தில் உள்ள நிதித்துறை வளாகத்தில் அவரது திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மறைந்த க அன்பழகனின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்படும் எனவும் அவருக்கு சிலை திறக்கப்படும் எனவும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் க அன்பழகனின் நூற்றாண்டு பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்தில் அவரது திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 120,000 சதுர அடியில் இயங்கி வரும் இந்த வளாகத்திற்கு பேராசிரியர் க அன்பழகன் மாளிகை என பெயர் சூட்டப்பட்டது. நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ள அவரின் நூல்களுக்கான நூலுரிமை தொகையினை குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் வழங்கினார். நந்தனத்தில் விழாவை முடித்துக் கொண்டு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள க அன்பழகனின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஒருங்கிணைந்த நிதித்துறை அலுவலக வளாகத்தின் பெயரை மாற்றம் செய்ததற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இருவரும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்மா வளாகம் என்ற பெயரில் இயங்கி வரும் நிதித்துறை வளாகத்தின் பெயரை பேராசிரியர் க அன்பழகன் மாளிகை என வைப்பது நாகரிகமற்ற செயல் என குறிப்பிட்டுள்ளனர். அந்த வளாகத்தில் க அன்பழகன் சிலை வைப்பதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும், ஆனால் பெயரை மாற்றம் செய்வது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் உச்சக்கட்டம் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வேலூரில் பிரபல நகைக்கடையின் சுவற்றில் துளையிட்டு 15 கிலோ நகைகள் திருடப்பட்ட வழக்கில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் நகரின் சிஎம்சி மருத்துவமனை அருகே இயங்கி வரும் ஜோசா லுக்காஸ் நகைக்கடையில் கடந்த 15ஆம் தேதி அதிகாலை சுவற்றில் துளையிட்டு ஒருவர் முதல் தளத்திற்குள் நுழைந்தார். முதல் தளத்தில் இருந்து இரண்டாம் தளத்திற்கு சென்ற அவர் விலை உயர்ந்த வைரம் பிளாட்டினம் நகைகள் என 15 கிலோ 800 கிராம் நகைகளை திருடிச் சென்றார். அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக முகத்தில் சிங்க முகமூடியை அணிந்திருந்த நபர் சிசிடிவி கேமராக்களை ஸ்ப்ரே கொண்டு மறைத்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் 8 தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். நகைக்கடையில் சேகரிக்கப்பட்ட கைரேகை தடயங்களை வைத்து போலீசார் பழைய குற்றவாளிகளை ஆராய்ந்து வந்தனர். மேலும் கடை கருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆராய்ந்து வந்தனர். அப்போது மெலிதான உடல் கொண்ட நபர் ஒருவர் தோளில் பையை மாட்டிக்கொண்டு பேருந்து நிலையம் சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து பழைய குற்றவாளிகளின் கைரேகைகளை போலீசார் ஆராய்ந்தபோது குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த டிக்காராமன் என்பவரின் உடல் அமைப்பு மற்றும் கைரேகைகளுடன் ஓரளவு ஒத்துப்போனது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் நகைகள் திருடப்பட்ட கடைக்கு டிக்காராமை அழைத்து சென்று சிங்க முகமூடியையும் அணிவித்து ஆராய்ந்தனர். இந்த நிலையில் டிக்காராமின் தாய், மனைவி ஆகியோரிடமும் போலீஸ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருடு போன நகைகளில் சிலவற்றை டிக்காராமிடம் இருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மின் நுகர்வோருக்கு மின்னஞ்சலில் ஒரு கட்டணமும், வீட்டில் உள்ள மின் கணக்கீட்டு அட்டையில் வேறு ஒரு கட்டணமும் நிர்ணயித்த குளறுபடி அரங்கேறியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு கடந்த ஜூன் மாதத்தில் மின் நுகர்வோருக்கு அதிக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதாக பரவலாக புகார் எழுந்தது. அதனை மின்சார வாரியம் மறுத்து வந்த நிலையில் சென்னையில் சில இடங்களில் மின் கட்டண குளறுபடி ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட நுகர்வோருக்கு மின்னஞ்சல் மூலம் வந்த ரசீதில் 830 ரூபாய் என கட்டணம் குறிப்பிடப்பட்டிருந்தது. மீண்டும் வழக்கம் போல் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதை எண்ணி நிம்மதியடைந்த நிலையில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மின் கணக்கீட்டு அட்டையை பார்த்தபோது அதே பயன்பாட்டு காலத்திற்கான கட்டணம் 2374 ரூபாய் என எழுதப்பட்டிருந்தது கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக மின்வாரியத்தை தொடர்பு கொண்டதும் மீண்டும் கணக்கீட்டாளரை அனுப்பி மின்சார மீட்டரை மறு ஆய்வு செய்ததில் மின்னஞ்சலில் வந்த கட்டணமே சரியானது என்பதும், மின் கணக்கீடு அட்டையில் குறிப்பிட்ட தொகை தவறானது என்பதும் தெரியவந்தது. இது தொடர்பாக விளக்கமளித்த மின்வாரியத்தினர் அயல் பணி ஒப்படைப்பு அடிப்படையில் மின் கணக்கீடு பணியை மேற்கொண்டவர் செய்த குளறுபடியால் தவறான மின் கட்டணம் குறிப்பிடப்பட்டதாக தெரிவித்தனர். எனினும் மின்னஞ்சலை பார்க்காமல் போயிருந்தால் தேவையின்றி 1500 ரூபாய் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதே நிதர்சனம். இதனிடையே மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்ட பின்னர்தான் மாதாந்திர மின் கணக்கீடு அமலாகும் என கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான கால அளவு என எதையும் அமைச்சர் குறிப்பிடாதது போகாத ஊருக்கு வழி சொல்வது போல உள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி அதோகதிதான் என்பது சூசகமாக தெரிய வந்துள்ளதாகவும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொர்க்கை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பெய்த தொடர் மழையின் காரணமாக மேட்டு கொர்க்கையில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் இருந்து வரும் மின் கம்பி அறுந்து விழுந்தது. இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை சரி செய்யப்படவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் மின்சாரமின்றி மின் மோட்டார்களை இயக்க முடியவில்லை என தெரிவித்தனர். மேலும் தண்ணீரை பாய்ச்ச முடியாததால் வயல்வெளிகளில் வெடிப்பு ஏற்பட்டு சம்பா நெற்பயிர்கள் கருகும் நிலை உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து எஞ்சிய பயிர்களை காப்பாற்றி வந்த நிலையில் தற்போது மின் மோட்டாரை இயக்க முடியாத சூழல் உள்ளது. எனவே மின் இணைப்பு வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த மழை காற்று மழையில் மின் வயர் அறுந்து விழுந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. கதிர் வர நேரத்தில் எங்களுக்கு வந்து கதிர் வெளியில் வராத சூழ்நிலையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதில் பல முறை வந்து நீடூர் மின்சார வாரியத்துக்கு நாங்கள் தகவல் சொல்லியும் அவங்க இதுக்கான இது தொடர்பான நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. இது தொடர்பாக நீடூர் உதவி மின் பொறியாளர் மூர்த்தி கூறுகையில், ஏராளமான மரங்களின் கிளைகள் முறிந்து மின் கம்பியில் விழுவதாகவும் அதனால் மரக்கிளைகளை வெட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாகவே மின் இணைப்பு வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றார். இருப்பினும் விரைவில் மின் கம்பிகள் சரி செய்யப்படும் என்று மூர்த்தி உறுதியளித்தார். அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஸ்பைஸ்ஜெட் விமான பணிப்பெண் உமா என்பவர் இந்தி பாடலுக்கு நடனமாடி வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. ஸ்பைஸ்ஜெட் விமான பணிப்பெண்ணான உமா மீனாட்சி பாலிவுட் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். ஏற்கனவே அவரது வீடியோக்கள் பலமுறை வைரலாகியுள்ள நிலையில் தற்போது பறக்கும் விமானத்தில் மேராயார் என்ற இந்த பாடலுக்கு நடனமாடியுள்ளார். இந்த வீடியோவிற்கு ஏராளமான லைக்குகள் திருப்பதி அருகே செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்தியதாக தமிழர்கள் உட்பட 18 பேரை கைது செய்த ஆந்திர போலீசார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். ஊத்துக்கோட்டை புத்தூர் நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் வழியாக வந்த வேனை நிறுத்தி ஆய்வு செய்தபோது அதில் 20 செம்மரக்கட்டைகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். வேனில் இருந்த 4 பேரை பிடித்து விசாரித்தபோது நாகலாபுரம் அருகே பாண்டுல்யா கோனாமலையில் செம்மரங்களை வெட்டுவது தெரியவந்துள்ளது. சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 டன் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 பேர் உட்பட 18 பேரை கைது செய்தனர். சென்னை ஓட்டேரியில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 3 பேரை தாக்கிய விவகாரத்தில் 2 பள்ளி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். சனிக்கிழமை மாலை அண்ணா சதுக்கத்திலிருந்து பெரம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த 29A பேருந்தில் புரசைவாக்கத்தைச் சேர்ந்த இஎல்எம் பள்ளி மாணவர்கள் சிலர் ஏறினர். அவர்கள் படியில் தொங்கியவாறு பாட்டு பாடி ரகளையில் ஈடுபட்டதை தட்டுக்கேட்ட நடத்துனர் ஓட்டுநர் மற்றும் ஒரு பெண் பயணி ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பியோடினர். இதனால் பொதுமக்களும் போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் 2 மாணவர்களை கைது செய்துள்ள போலீசார் மேலும் சில மாணவர்களை தேடி வருகின்றனர். இத்தாலியில் 2 ராட்சத கிரேன்கள் உடைந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். துரின் நகரில் நடைபெற்ற கட்டட பணிகளுக்காக 1 ராட்சத கிரேனும் அதனை ஒன்றிணைக்க மற்றொரு கிரேனும் வரவழைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென கிரேன்கள் உடைந்து விழுந்தன. இதில் கிரேனின் ஒரு பகுதி கட்டடத்தின் மீதும் சில பகுதிகள் சாலையிலும் விழுந்தன. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 1 உயிரிழந்த நிலையில் அந்த வழியாக சென்ற சிலர் காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாதுகாப்பு இல்லாமல் நடத்தப்பட்ட மினி மாரத்தான் போட்டியால் சிறுவர்கள் சிலர் காயமடைந்தனர்.
தனியார் அமைப்பு சார்பில் இயற்கை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்கும் விதமாக 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் 1000+ மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒரே நேரத்தில் பலரும் சாலையில் ஓடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினரிடம் அனுமதி பெறாமல் போட்டி நடத்தப்பட்டதால் சாலையில் வாகனங்களுக்கிடையில் போட்டியாளர்கள் ஓடும் நிலை ஏற்பட்டது. இதில் சிறுவர்கள் சிலர் காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் போட்டி ஏற்பாட்டாளர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் சென்னை மாதவரத்தில் நடைபெறும் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று மேடையில் பேசி வருகிறார். ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அதையும் படிச்சு பார்த்தேன். அதில் அவர் சொல்றாரு, ஒற்றை கோரிக்கை மாநாடு வெற்றி காண கூடுவோம் உறுதியோடு என்ற அந்த தலைப்பில் இந்த கட்டுரை ஒரு பக்க அளவுக்கு அந்த கட்டுரை வந்துச்சு. மிக நீண்ட கட்டுரை அதில் எழுதியிருக்கிறார், நான் முழுமையாக படித்தேன். தன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் விரிவாக எழுதிய அன்பரசு அவர்கள், அரசிடம் கோரிக்கை வைப்போம் சொல்றாரு, அரசிடம் கோரிக்கை வைப்போம், ஆட்சியாளர்களை திரும்பி பார்க்க வைப்போம் என்று முடிச்சிருக்கிறார். நான் திரும்பி பார்ப்பவனாக இருக்க மாட்டேன், உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன். அதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த மாநாட்டிற்கு தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் அரசு ஊழியர்கள், நான் மக்கள் ஊழியன், தான் வித்தியாசம். எனவே உங்கள் கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் உணர்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அரசாங்கம் இப்போது உள்ள நிலைமையை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும், ஏற்றுக்கொண்டதாக வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 500,000 கோடி கடனில் இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தை சீரழிச்சும் சூறையாடிய விதமாக ஒரு ஆட்சி நடந்திருக்கு. நான் அரசியலெலாம் பேச விரும்பலை, இருக்கிற யதார்த்தங்களையே சொல்கிறேன். அது உங்களிடத்துலாம் சொல்ல முடியும், உங்களிடத்தில் தவிர யாருக்கும் சொல்ல முடியாது. இது கடந்த கால தவறுகளிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய பணியை நம்ம இப்போ தொடங்கியிருக்கணும். நிதி நிலைமையை சரி செஞ்சாகணும், 500,000 கோடி கடன்களை அடைச்சாகணும், புதிய தொழில்களை, தொழில் நிறுவனங்களை அழைத்து வருவதன் மூலமாக வளர்ச்சியை உருவாக்க முனைஞ்சிருக்கிறோம். அதற்கான கொள்கை அறிவிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா என்ற அந்த கொடிய நோய், தொற்று நோய் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை அதிகமாக பாதிச்சிருக்கு. அந்த தொழில்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போராடிக்கிட்டு இருக்கிறோம். இத்தகைய முன்னெடுப்புகளின் மூலமாகத்தான் தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர வைக்க முடியும் என்ற உணர்வோடு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு புதிய செய்திகள் அல்ல, உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை விரைவில் சீராக நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது, உறுதியாக இருக்கு. அப்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நீங்கள் கேட்காமலேயே இது போன்ற மாநாடெல்லாம் போட்டு எங்களை அழைச்சிட்டு வந்து அந்த உறுதியை கேட்காமலேயே அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக இந்த அரசு நிறைவேற்றி தரும். ஆக அதை பற்றி நீங்கள் சிறிதளவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று சொன்னார், பெட்டி இருக்கு, பூட்டு இருக்கு, சாவி இருக்கு, ஆனால் பெட்டி காலியாக இருக்கு என்று அண்ணா அப்போ சொன்னார். ஒரு முறை அரசாங்கத்தின் கஜானாவை நாம் அனைவரும் சேர்ந்து நிரப்பியாக வேண்டும். அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டியதில் மிக முக்கியமானது சரக்கு மற்றும் சேவை வரி. அதனை மொத்தமாக ஒன்றிய அரசு பறிச்சிருச்சு, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொத்தடிமை போன்ற நிலை அகலட்டும் என்று அன்பரசு அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசிடம் கொத்தடிமை முறையை போல கையெந்த நிலையில் தான் மாநிலங்கள் இருக்கின்றன. ஜிஎஸ்டி முதல் வெள்ள நிவாரணம் நிதி வரைக்கும் நமக்கு தர வேண்டிய நிதிகளை முழுமையாக தர்றதும் கிடையாது, தரக்கூடிய அந்த நிதியை கூட உரிய நேரத்தில் கொடுக்கறதும் கிடையாது. அரசு ஊழியர் சங்கமாக மட்டும் இல்லை நீங்கள், இதுதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அரசு ஊழியர் சங்கமாக மட்டும் இல்லாமல் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் நிரம்பிய சங்கமாகவும் இருக்கிற காரணத்தால் இதற்கு மேல் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது.
அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல் இல்லாகி தோன்றக்கெடும் என்கிறார் வள்ளுவர். தமிழகத்தின் நிதிநிலை மோசமாக இருப்பதாகவும் 5 லட்சம் கோடி கடனில் தமிழகம் இருந்து வருவதாகவும் இந்த சிக்கல்கள் எல்லாம் சரியான பிறகு அரசு ஊழியர்கள் சங்கத்தினருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றித் தரப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். மேடையில் பேசும்போது இதுகுறித்த முழுமையான விவரங்களை பின்னர் அறியலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.